வாடகை வீட்டில் இருந்து நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும், அதுதான் கான்செப்ட். எப்போயுமே நம்ம கான்செப்டுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் போகவே கூடாது, போனால் மாட்டிப்போம். நம்மளுடைய குறிக்கோள்னா நம்மளுடைய கோல்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா கோல் அடிக்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும், கிரிக்கெட்னா பந்து மேலே மட்டும்தான் கவனமாக இருக்கணும். வாழ்க்கைனா சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டில் கருத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். டைவர்ட் ஆனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. மாற்றம் என்பது உங்களிடத்தில் இருந்து உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் மாற வேண்டும். அப்போது சொல்கிற விஷயத்த கடைபிடிக்கணும். திருவற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையில் மாலையில் 5 மணிக்கு போய் முடிந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்ய முடியவில்லை, அபிஷேகம்னா 3 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், 5 வாரம் அதிகபட்சம் பண்ணுங்கள், தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். சொந்த வீட்டுக்கு போனவுடனே உங்களுக்கு வந்து பட்டுப்படுவரத்தை சாத்திரம் வேண்டுங்க, 100% உங்களுக்கு வீடு கிடைக்கும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் என்னால் காட்ட முடியும்.